வங்காள தமிழ் என்ற சங்கே முழங்கு. என் சகோதர சகோதரிகளுக்கு எனது இனிய தமிழ் வணக்கங்கள். 21 நாட்கள் அறிவிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவின் முதல் நாள் ஊரடங்கு எந்த அளவில் நம்மால் கடைபிடிக்கப்பட்டுள்ளது என்பதை நாமே உணர வேண்டும். பெரும்பாலானோர் இந்த ஊரடங்கின் முக்கியத்துவத்தை உணராமல் வீதி உலா சென்று காவல்துறை மூலம் திருப்பி அனுப்பப்பட்ட காசியை காணும் போது நெஞ்சு பொறுக்கதில்லையே, இந்த நிலக்கெட்ட மனிதரை நினைத்துவிட்டால் என்னும் பாரதியின் வரிகள் நினைவுக்கு வருகின்றன. தன்னுடைய ஒரு நாள் தினக்கூலியை கூட அரசு கூறுவதின் காரணமாக தவிர்த்துவிட்டு வீட்டிலேயே அடைந்து கிடக்கும் தொழிலாளர் தெய்வங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தன்னையும் பாதுகாத்து கொண்டு தன்னால் மற்றவர்கள் பாதிப்படையா வண்ணம் அரசின் ஊரடங்களுக்கு ஒத்துழைத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த இளைய தலைமுறை தலை வணங்குகிறது. எங்களை போன்ற நாளைய தலைமுறைகளுக்கு வழிகாட்டி என்பதை மனதில் கொண்டு உங்களின் அடுத்த தலைமுறையை இந்த கொரோனா நோயில் இருந்து பாதுகாக்க ஒற்றுமையாக தனித்து இருக்க முயலுங்கள். விழிப்புடன் இருப்போம், தனித்து இருப்போம், ஒற்றுமையாக கொரோனாவை வெல்வோம். வாழ்க என் தமிழ் மக்கள்.